ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வேலைக்கு போகும் பெண்களா நீங்கள்? அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வேலைக்கு போகிற பெண்களுக்கு எந்த கவலையும் இல்லை. காலையில் போனால் சாயந்தரம் வந்துடுறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அப்படித்தான் எல்லாரோட தாட்ஸும். ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு. வீட்டு வேலைகளை செய்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு தனி மனித சுதந்திரமாக இருக்கிறதுனால நம்மளை கேட்க யாரும் இல்லை. நம்ம நினச்சா ரெஸ்ட் எடுக்கலாம், மறுபடியும் வேலை செய்யலாம், இந்த மாதிரி. ஆனால் வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அப்படி இல்லை. அங்கே பலதரப்பட்ட மக்கள் கூட தான் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்க. எவ்வளவுதான் 1000 கவலைகள் இருந்தாலும் அதை மனசில் ஓரமாக ஒதுக்கி வச்சு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பி அவங்களும் ரெடி ஆகி அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறதே பெரிய பாடாக இருக்கும். அதே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்கும். சரி, எல்லா பாரத்தையும் கடவுள் மேலே போட்டுட்டு நாம் நமக்கு இருக்கிற வேலையை கரெக்டாக செய்கிறேன்னு ஆஃபீஸில் போய் உட்கார்ந்தான், முதல்ல பில் புக்கை எடுத்தால் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது வந்து நம்ம தலை மேலே விடியும். அது மட்டும் இல்லை, ஏதாவது கடுகடுன்னு பேசுகிறவங்க இருப்பாங்க, நம்ம பார்த்தாலே திட்டுறவங்க இருப்பாங்க. அது புதுசாக சேர்ந்த வேலைக்கு சேர்ந்தவங்களானா இன்னும் சொல்லவே வேண்டாம். அவங்ககிட்ட எப்போவுமே கரெக்டாக பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லி உயிர் எடுத்துருவாங்க. இவங்கக்கிட்ட 1000 தப்பு இருக்கும், ஆனால் வந்தவங்கள இவங்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவாங்க. சில பேர் வந்து நம்ம திறமையை வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா அவங்கள விட திறமையாக வேலை செஞ்சால் அவங்களோட அந்த இமேஜ் போயிடுமோன்னு சொல்லி நம்மளை அந்த திறமையாக வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, சீனியாரிட்டி ப்ராப்ளம் இருக்கும். நம்ம எவ்வளோதான் அவங்கள விட படித்தவங்களாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்கு கீழே தான் நம்மளை எப்போவுமே வச்சுருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணல, எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் போகல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும். ரிலேட்டிவ்ஸ் ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஆனால் இவங்கக்கிட்ட நம்ம பர்மிஷன் லீவ் பர்மிஷன் கேட்கக்குள்ள நம்ம உயிரை எடுத்துருவாங்க. அதே சப்போஸு எப்படியாவது லீவ் எடுத்து நம்ம போயிட்டு திரும்பி வரக்குள்ளே அவங்களோட நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கே அப்பப்போ தாங்கவே முடியாது. ஏன்னா பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி ரொம்ப ரியாக்ஷனாக ரொம்ப கடுகடுப்பாக இருப்பாங்க. இதை விட இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளோட பாடி பெயின் தான். முதுகு வலி, கால் வலி, கழுத்து வலி, கை வலின்னு நம்மளை பெண்டு எடுத்துரும் சம்டைம்ஸ். அது லேடிஸுக்குன்னு பார்த்தா பேக் பெயின் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், பெயின், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் எப்படி நாசுக்காக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அனுபவபூர்வமான சில டிப்ஸுகளை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பிளானிங், அதாவது திட்டமிடுதல். முதல்ல ரொம்பவே முக்கியமான ஃபுட் சார்ட், உணவு பட்டியல். அதாவது வேலைக்கு போகிற 6 நாளும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது அந்த வாரத்துக்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஃபுட் ஐட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்துக்கள் உங்கள் உடம்புல கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது அந்த வாரத்துக்கு தேவையான எல்லா சத்தும் அந்த 6 நாள் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் கிடைக்கிற மாதிரி, ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. லஞ்சு டின்னர் எடுத்துக்கிறத விட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு நாளோட ஆரம்பமே பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக சாப்பிட்றதுனால அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு உடம்பை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, காஃபி, டீ, ஸ்நாக்ஸு இந்த மாதிரி நொறுக்கு தீனி சாப்பிட்றத நம்மளே அவாய்ட் பண்ணிடுவோம். முக்கியமாக இபி பில்லு, வாட்டர் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, எல்ஐசி, டூ வீலர் இன்சூரன்ஸு, கார் இன்சூரன்ஸு, லோன் அமௌண்ட்டு, ட்ரான்சாக்ஷன், ரினியூ பண்ணுறது, அப்புறம் முக்கியமான ஃபேமிலி ப்ரோக்ராம், மேரேஜு, பர்த்டே, இதெல்லாம் ஒரு டைரிலேயோ இல்லை செல்ஃபோன்லேயோ ரிமைண்டராகவோ இல்லை கேலண்டர்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே மன தைரியமாகவும் மன தெளிவாகவும் இருங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக பண்ணுற வேலையும் கூட பயந்துகிட்டே இருந்தால் நம்மளை அறியாமல் அதில் தப்பு பண்ணிடுவோம். உங்களோட முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான விஷயங்களையும் முதலாளிகிட்ட மட்டுமே சொல்லுங்கள், இடையில இருக்கிறவங்ககிட்ட சொல்லாதீங்க. சப்போஸ் அது அவங்ககிட்ட சொல்லி அது அவங்க வேறு விதமாக அவங்க ஆஃபீஸில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இல்லாதப்போ உங்களை பற்றி அது சுவாரஸ்யமான கதையாக பேசுகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அமையும். பிரேக் டைம் தவிர ஒர்க்கிங் டைமில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறத நிறுத்துங்க.
முழு ஈடுபாட்டோட உங்கள் வேலையை செய்யுங்க. நீங்கள் முழு ஆர்வத்தோடு செய்கிற வேலை எல்லாமே கரெக்டாக தான் முடியும். வீட்டு கவலையை ஆஃபீஸ்லேயும் ஆஃபீஸோட கவலையை வீட்லேயும் திணிக்க வேண்டாம். ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே குழந்தைங்கிட்ட ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டீனேஜ் பசங்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ணாங்க, எங்கெங்கே போனாங்க, என்னென்ன யூஸ் பண்ணாங்கங்கிறதுல கண்ணோட்டமாக இருங்க. நம்ம குழந்தைங்க மேலே அக்கறையாக இருக்கிறதையும் பரிவாக இருக்கிறதையும் அவங்களுக்கு உணர்த்துங்க. அவங்களோட எதிர்காலத்துக்கு வேண்டி தான் வேலைக்கு போகிறத அவங்களுக்கு புரிய வைங்க. ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரோடும் ரொம்ப நட்புறவாக பழகுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறத விட ஆஃபீஸில் தான் ரொம்ப நேரம் இருக்கிறோம். அதனால் அவங்களோட எப்போவுமே ஒரு நல்ல ஒரு நட்புறவை வளர்த்துக்க முற்படுங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கை நீங்களே முழுமையாக பண்ணுங்கள். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் பண்ணுங்கள். ஏன்னா யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்க உங்கள் மேலே அதிகாரம் செலுத்துறதுக்கு அது ஒரு நல்ல சான்ஸாக அமைஞ்சிடும். உங்களோட வேலையை நேர்மையாக செய்யும்போது உங்கள் மேலே கடுகடுப்பாக இருந்தவங்களோ உங்களுக்கு எதிராக செயல்படுவோம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அடங்கி போயிடுவாங்க. உங்களோட தனித்திறமை உங்களோட நிலையை கண்டிப்பாக உயர்த்தும். நம்மளோட சாமர்த்தியத்தை வேலையில் காமிச்சு அவங்களெல்லாம் ஜெயிக்க பார்க்கணும். அதே சமயம் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் எல்லாருக்கூடையும் ஒத்துறமையாக ஒத்துழைப்பாக சந்தோஷமாக நட்புறவாக இருக்கணும். லீவ் எடுக்க வேண்டிய ஏதாவது சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு முந்தின நாளே எல்லா வேலையும் முடிஞ்சளவு முடிக்க பாருங்கள். நீங்கள் லீவ் எடுத்தாலும் உங்களோட வேலை மற்றவங்க மேலே திணிக்காதபடி பார்த்துக்கோங்க. நம்மளோட குடும்ப உறவுகளை தக்க வச்சு நம்ம கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல நட்புறவோட பழகி நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சு மனசையும் தெளிவாக வச்சா எல்லாமே ஸ்மூத்தாக போகும். சின்ன வேலையானாலும் பெரிய வேலையானாலும் கான்சன்ட்ரேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த கான்சன்ட்ரேஷனை எப்போவுமே சரியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எந்த கவலையும் அதுக்குள்ளே இடையில் வராதபடி சேல்ஸ் ஆனாலும் சரி கணக்கானாலும் சரி எந்த வேலை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி கவனமாக இருங்க. வேலையில் நல்ல கண்ணோட்டமாக இருங்க. எல்லா விஷயத்தையும் நேர்மறை எண்ணத்தோடு திட்டமிடுதலோடு செய்யுங்க. முன்னேறி செல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.